மூணு ரியல் ரூட் இருக்கு செவன்த் டிகிரியில். அப்போ ரிமைனிங் உள்ளது ஃபோர் வந்து என்னவாக இருக்க முடியும்னா கண்டிப்பாக இமேஜினரி ரூட்ஸ் தான் இருக்க முடியும். சரியா, இதுதான் இந்த மெத்தட். இதுக்கு அடுத்தது பாருங்க, இதுக்கு அடுத்ததுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்மைன் கம்ப்ளீட் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லி இந்த சம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி சேஞ்சஸ் இருக்காங்கிறத பாருங்க, ரெண்டு சேஞ்சஸ் இருக்கு, இப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அப்போ அதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு, அதனால மூணு ரூட். ஒரு சேஞ்சுனா ஒரு நெகட்டிவ் ரூட். அப்போ 2 + 3, 2 + 1, 3 ரியல் ரூட்ஸ் இருக்கு ஃபிஃப்த் டிகிரி ஈக்குவேஷனுங்கனால, மீதி ரெண்டுமே என்னது இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்லிடலாம். சரியா, ஆனால் டிட்டர்மைன் கம்ப்ளீட் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னு சொல்லும்போது அந்த ரூட்ஸ் எங்கே லையாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்னுடையதுன்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்புறம் இது எக்ஸட்ரா போடுவோம். சரியா, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2 எக்ஸட்ரா என்ன வரும்னா இன்ஃபினிட்டின்னு வரும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா மைனஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியாக மைனஸ் வரும், ப்ளஸுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். மைனஸ் 2 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரஃப்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ மைனஸில் வருதா ப்ளஸில் வருதான்னு பாருங்கள். இந்த வேல்யூ ஆக்சுவலாக மைனஸில் வந்திருக்கு எனக்கு. சரியா, அதே மாதிரி மைனஸ் 1ங்கிறத ரஃப்ல அப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் 1னு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ப்ளஸில் வருது. அப்புறம் 0க்கு 0 தான் ப்ளஸ் வந்துடும். 1ங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் வருது, 2ங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் வருது. அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் ரூட்ஸ். பாசிட்டிவ் ரூட்ஸ் எங்கெங்கே லையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 ஏன்னா அந்த சேஞ்சஸ் சொல்கிறாங்கள, 0 and 1, அப்புறம் எப்படி 1 and 2 இடையில இருக்கனால இது பாசிட்டிவ் ரூட்ஸ். நெகட்டிவ் ரூட்ஸுக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னில் இருந்து மைனஸ் 2, அதாவது மைனஸ் 2 and -1 லீஸ்ட் நம்பர் தான் இங்கிட்ட எழுதுவோம். சரியா, இதுதான்ப்பா கம்ப்ளீட்லி இது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சரியாப்பா, இப்போ அதே மாதிரி அதுக்கான ஒரு 3 சம் இதில் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ இந்த 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் இவ்வளோதான்ப்பா. இதில் வந்து நான் நடத்தியிருக்கேன், சில ஹோம்ஒர்க் சம்ஸும் 2 கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என் 3rd யூனிட் வந்து கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ், கொஞ்சம் ஷார்ட்டில் இருக்கிறது தான், ரொம்ப அதிகப்படியான சிலபஸ் இல்லை, 1st யூனிட் லெவலுக்கு கிடையாது. அதனால் 3rd யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இதில் வேறு எதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் நான் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். சரியாப்பா, டூயிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், ஓவரால் நல்லா பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இப்போ 3rd இயர் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் எக்ஸாம் நடத்திட்டுருக்கோம். முதல்ல எக்ஸாமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ வந்து இருக்குன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி கேஷுவலாக இருக்காதிங்க, ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. திடீர்னு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், விளையாட்டாக இருக்கக்கூடாது, எல்லாமே நோட்ஸ் எல்லாம் பக்காவாக எழுதி கம்ப்ளீட் பண்ணி வைங்க. சரியாப்பா, சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.